வணக்க நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நிறைய நண்பர்கள் ஒரு கேள்வி கேட்குறாங்க, இது மாதிரி சார் எனக்கு 5000 ரூபாய் தான் சம்பளம், 6000 ரூபாய் தான் சம்பளம், எனக்கு சேலரி லோன் கொடுப்பாங்களா, கொடுக்குறதா இருந்தால் எவ்வளோ கொடுப்பாங்க, எனக்கு எலிஜிபிளா, நான் அப்ரோச் பண்ணலாமா மேனேஜரை, இது மாதிரிலாம் நிறைய கேள்வி கேட்குறாங்க. அதுவும் சேலரி ரொம்ப கம்மியாக வாங்குறவங்க கேள்வி கேட்குறாங்க. அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், இவங்களுக்கு என்னடா பதில் சொல்கிறதுன்ட்டு. அவங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக பதில் சொல்லணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். கம்மியாக சம்பளம் வாங்குறவங்க ஒரு இன்ஸ்டிடியூஷனில் இருந்தாங்கன்னு வச்சுங்க, ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷன், ஒரு ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷனில் இருந்தாங்கன்னா, ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு லோன் கிடைக்கும். உதாரணமாக ஒரு ஸ்கூல் இருக்குதுன்னு வச்சுங்க, அந்த ஸ்கூல் ஒரு 10 வருஷமாக அந்த இடத்துல இருக்குது, ஸ்கூல் ரன் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு 10 வருஷமாக. அங்கே நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னு வச்சுங்க, ஒரு டீச்சராகவோ இல்லை ஒரு கிளர்க்காகவோ ஏதோ ஒன்று வேலை செய்கிறீங்கன்னு வச்சுங்க, அங்கெல்லாம் என்ன ஒரு ஸ்கூலில் எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க, 5000 ரூபாய் 6000 ரூபாய் தான் டீச்சருக்கு சம்பளம் கொடுப்பாங்க, ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பாங்க. அது மாதிரி இருக்கிற இடத்துல அவங்களுக்கு லோன் கிடைக்குமானா அவங்க லோன் வாங்கலாம், கம்மியாக சம்பளமாக இருந்தால் கூட அவங்க லோன் வாங்கலாம். எப்படின்னா ஒருத்தங்க இண்டிவிஜுவலாக வந்து வாங்க முடியாது, சார் எனக்கு 5000 ரூபாய் தான் சம்பளம், நான் இந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு லோன் கொடுங்கன்னா பெரும்பாலும் கொடுக்க மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணணுன்னா ஒரு 10 பேர் சேர்ந்துட்டு, அந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவங்க ஒரு 10 பேர் சேர்ந்துட்டு அவங்க பேங்க் மேனேஜரை அப்ரோச் பண்ணாங்கன்னா, இது மாதிரி சார் அது எங்களுக்கு சேலரி லோன் வேணும், நாங்கள் ஒவ்வொருத்தங்க மாற்றி கேரண்டி கேரண்டர் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு லோன் கொடுப்பாங்க, தைரியமாக கொடுப்பாங்க. அவங்களும் என்ன பண்ணுன்னா அவங்க சேலரி டிஸ்பர்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க இல்லையா ஆஃபீஸர், அதாவது ஹெட்மாஸ்டர் பண்ணுவாங்க அல்லது கரஸ்பாண்டன்ட், யாரோ ஒருத்தங்க யார் அவங்க சேலரி கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்டேருந்து ஒரு லெட்டர் வேணும், நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வரணும், அண்டர்டேக்கிங் லெட்டர் வரணும், இது மாதிரி மாதம் இவங்களுக்கெல்லாம் லோன் கொடுங்க. இந்த ஃபாலோயிங் மெம்பர்ஸ்க்கு ஒரு 10 பேர்னு வச்சுங்க, இவங்களுக்கெல்லாம் எங்கள் ஸ்டாஃபுங்க, இவங்க எங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, இவங்களுக்கு நீங்கள் எலிஜிபிள் அமௌண்ட்டு லோனாக கொடுங்க, இதை நாங்கள் 10 மாதத்துலேயோ 15 மாதத்துலேயோ நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த இன்ஸ்டால்மெண்ட்டில் அந்த மாதத்துக்குள்ளே நாங்கள் இவங்க கட்டிடுவாங்க. நாங்கள் சேலரி கொடுக்கும்போது அந்த லோன் அமௌண்ட்டை இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டை ரெக்கவரி பண்ணி நான் உங்களுக்கு பேங்க்குக்கு அனுப்பிச்சிட்றேன், அவங்க லோனுக்கு அனுப்பிச்சிட்றேன், நீங்கள் அந்த லோனை கட்டிடுங்க அப்படின்ட்டு ஒரு லெட்டர் கொடுக்கும். இது மாதிரி கொடுக்குறவங்களுக்கு கம்மி சம்பளமாக இருந்தாலும் லோன் கொடுப்பாங்க, ஏன்னா ஒரு இன்ஸ்டிடியூஷன் அவங்களுக்கு லெட்ரு கொடுத்துருக்கு, ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்கு, நான் மாதம் மாதம் இவங்க சேலரியில் சம்பளத்தை பிடிச்சி நான் அவங்க லோனுக்கு கட்டிடுறேன் அப்படின்ட்டு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்கு. அதனால் தைரியமாக அந்த மேனேஜர் என்ன பண்ணுவார், சரி லோன் கொடுக்கலாம் அப்படின்ட்டு கொடுப்பார். இதில் வந்து ஒன்றும் எந்த சந்தேகமும் இல்லை, கண்டிப்பாக வாங்கலாம். ஆனால் இதே சம்பளம் 5000 ரூபாய் 6000 ரூபாய் வாங்குறவங்க ஒரு தனியார் கடையில் வேலை செய்கிறாங்கன்னு வச்சுங்க, ஒரு சின்ன கடையில் ஒரு பொட்டி கடையில் வேலை செய்கிறாங்க, பொட்டி கடையில் 5000 ரூபா கொடுக்க மாட்டாங்க, சரி ஒரு ஜவுளி கடையில் வேலை செய்கிறாங்க, பழசார கடையில் வேலை செய்கிறாங்க, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு 5 ரூபாய் 6 ரூபாய் ஏதோ கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு லோன் கொடுப்பாங்க, கொடுக்கலாமன்னா கூட அவங்களுக்கு தான் பிரச்சனை, அவங்களுக்கு லோன் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வெல் எஸ்டாப்ளிஷ்டு இன்ஸ்டிடியூஷனாக இல்லைன்னா ப்ரைவேட்டில் ஏதோ அவங்க நடத்துகிறாங்க, நாளைக்கு திடீர்னு மூடிட்டு போயிட்டாங்கன்னு என்ன பண்ணுறது, அதனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு லோன் கொடுக்கறதுக்கு தயங்குவேன்னா கொடுக்க மாட்டாங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கு நீங்கள் 5000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க, 6000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க, இப்படியெல்லாம் கம்மி சம்பளம் வாங்கினீங்கன்னா அவங்களுக்கு லோன் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. இது ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயந்தான். இருந்தாலும் பேங்கரனுடைய வியூவிலேருந்து பார்க்கும்போது அவங்க ரீபேமெண்ட் பார்ப்பாங்க, நீங்கள் ஏழையாக பணக்காரன்னு பார்க்குறத விட ரீபேமெண்ட்டு முடியுமா, அவங்க திருப்பி ரீபேமெண்ட் பண்ணுவாங்களோ ஒழுங்காக பண்ண முடியுமா, பண்ணலன்னா யாரை போய் கேட்குறது அப்படின்ட்டு பிரச்சனையே அவங்களுக்கு வரும். அதனால் அது மாதிரி தனியாக இருக்கிறவங்களுக்கு தான், ஏதோ ஒன்று ரெண்டு பேர் எங்கேயாச்சும் போய் ப்ரைவேட்டில் வேலை செய்வாங்க, ஒரு கடையில் வேலை செய்வாங்க, ஒரு லேத்தில் வேலை செய்வாங்க, ஒரு பட்டறையில் வேலை செய்வாங்க, இவங்களுக்கெல்லாம் யாரும் அஷூரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அந்த அஷூரன்ஸ் அப்படியே அந்த முறையை கொடுத்தாலும் அந்த மேனேஜரை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, ஏன்னா அது ஒரு இன்ஸ்டிடியூஷன் இல்லை இல்லையா, அதனால் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ இந்த கம்மி சம்பளம் வாங்க ரெண்டு இதாக பிரிச்சுக்கலாம், ஒருத்தவங்க ஒரு இன்ஸ்டிடியூஷன் நல்ல இன்ஸ்டிடியூஷனில் இருந்த
அல்லது கவர்மெண்ட்டு வேலையில் இருந்தால் கவர்மெண்ட் வேலை 5 ரூபா 6 ரூபாய்க்கெல்லாம் இல்லை, நிறைய சம்பளம் வாங்குவாங்க. எப்படியும் 10,000 ரூபாய்க்கு வாங்குவாங்க, மேலே தான் வாங்குவாங்க எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும். அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு வாங்கிக்கலாம். ப்ரைவேட்டதாக இருந்துச்சுன்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அவங்க கொடுத்து அவங்க ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தா, அந்த சேலரி டிஸ்பர்ஸ்மெண்ட் பண்ணுறவங்க அஷூரன்ஸ் கொடுத்தா அது நல்ல ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆச்சுனாக்கா சேர்ந்து கொடுப்பாங்க. ஒரு 5 பேர் 6 பேர் 10 பேர் இந்த மாதிரி சேர்ந்தாந்தா அவங்களுக்கு லோன் கொடுப்பாங்க, கம்மி சம்பளமாக இருந்தால் கூட. ஆனால் இது மாதிரி தனியார்கிட்ட வேலை செய்கிறது, ஒருத்தங்க 2 பேர் வேலை செய்வாங்க இல்லையா, பட்டறையில் வேலை செய்கிறது, லேத் பட்டறையில் வேலை செய்கிறது, கடையில் வேலை செய்கிறது, இது மாதிரி சின்ன சின்ன கடைகளில் வேலை செய்கிறது, ஒரு இன்ஸ்டிடியூஷனாக இல்லாமல் சின்னதாக வச்சு நடத்துகிறாங்க இல்லையா, அந்த கடையில் வேலை செய்கிறவங்களுக்கு லோன் கொடுக்க மாட்டாங்க. இது வருத்தமான விஷயந்தான், ஏன்னா இளைஞர்களுக்குனால் லோன் கொடுக்க மாட்டாங்களே அப்படின்றது. பட் என்ன பண்ணுறது, அவங்க அவங்களுடைய வழியை பார்ப்பாங்க. ஸோ இந்த கம்மி சம்பளம் வாங்குறவங்கள நிறைய இது மாதிரி கேள்வி கேட்டுட்ருக்காங்க, டெய்லி எனக்கு கேள்வி கேட்குறாங்க. இது மாதிரி 5,000 ரூபாய் தான் சம்பளம் வருது, 6,000 ரூபாய் தான் சம்பளம் வருது, எனக்கு சேலரி லோன் கிடைக்குமா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. அது எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. அதனால தான் சரி ஒரு வீடியோவை போட்டால் அவங்களுக்கு பதில் கிடைச்சிரும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.